அறுபடி போ மைக் செட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பக்ரீத்துங்க. ஸோ ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கேட்டிங்கனா. இன்றைக்கி வந்து பக்ரீத். ஸோ ரொம்ப ஹாப்பி. செய்யது விரோ வந்து பிரியாணி கொண்டு வருவாரான்னு தெரியல, இருந்தாலும் ஓகே. ஸோ ஓகே பார்த்துக்கலாம். எதுனாலும் அதான் எனக்கும் மனசு கேட்கல, என்ன நடக்குது தெரியலையே அப்படின்னு. சரி விடுங்க. ஸோ அதனால் முஸ்லீம்ஸ் கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். அப்படி இல்லை தம்பி, நீ என்னை தப்பாக நினைச்சிருக்க. சரி விடுங்க. இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்ம வந்து பம்பர் ஆஃபர் வந்து அதுலேருந்து இல்லை அதுலேருந்து வெளியே வர முடியல என்னால். ஸோ அந்த பம்பர் ஆஃபரை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை பேர் இருக்க போகிறாங்களோ அத்தனை பேருக்கும் நான் வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறோம், சரிங்களா? அது ஐ மீன் வந்து மூணு பேருக்கு பெரிய கிஃப்ட் கொடுக்க போகிறோம், மீதி எல்லாருமே சே என்னடா போட்டு ஒன்றும் கிடைக்கல நினச்சிடக்கூடாதுங்கிறதுனால அவங்களுக்குலாம் ஃப்ரீ ஃபுட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஃபிஷ் ஃபுட்டுங்க, நம்ம சாப்பாடு நம்ம சாப்பாடு இல்லை, ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்ஸ் எல்லாமே எல்லாருமே ஃப்ரீயாக தர போகிறோம். அது இன்றைக்குள்ள வரவங்களுக்கு மட்டும்தான், பக்ரீத் வரவங்க மட்டும்தான் கொடுக்க போகிறோம், சரிங்களா? அதனால் நம்ம சட சடனு செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே கால் பண்ணிடுறேன், சொல்லிடலாம், இன்ஃபார்ம் பண்ணிடலாம், சரிங்களா? எப்படி பிரிக்கிறது, எந்த பக்கம் பாருக்கு, இதான் இருக்குது. ஓகே ஸோ வந்து நிறைய போட்டிருக்காங்க, நிறைய பேர் இந்த பம்பர் ஆஃபரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்க, ரொம்ப ஹாப்பி. இது வந்து என்னென்னாங்க, சும்மா பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருமே சீட்டுக்குலுக்கி போட சொன்னோம், நேமு ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி போடுங்க அப்படின்னு. இல்லை என்ன ப்ரோ ஹார்டின்லாம் இருக்குன்னு நினைப்பீங்க. இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் எதுக்கு ரெடி பண்ணோன்னா, மாம் ஸ்டேக்காக சி மதர் ஸ்டேக் அப்போ நான் வந்து இந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணேன். ஸோ வந்து நம்ம ஏதாவது காம்போ ஆஃபர் மாதிரி போடணும்னே, பட் அது ஃபெயிலியராக போயிடுச்சு, நான் அந்த நேரத்தில் வேறு ஒரு இதாக மாட்டிக்கிட்டேன். ஸோ வாங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க போலேப்பா, நம்ம நினச்சதை விட 100 பேர் இருப்பாங்களோ. சரி ஓகேடா, எவ்வளோ பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் நம்ம வந்து கொடுக்குறது ஒன்று உறுதி தான். ஸோ சீட்டு குலுக்கி எடுக்க போகிறோம், சரிங்களா? ஆள் வந்து எப்படி எடுக்குதுனே தெரியலையே, நிறைய பேர் இருக்காங்க. சரி, கொஞ்சம் மடக்காத சீட்டை மட்டும் மடக்கிட்டு போட போகிறோம். ஸோ திருநெல்வேலியில் யாருமே உங்களுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு அக்வாரியமும். ஸோ கேட்டி அக்வாரியம் மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்குது. ஸோ ஆஃபர்ஸ், பம்பர் ஆஃபர்ஸ், இந்த மாதிரி பம்பர் டம்பர் நிறைய ஆஃபர் போட்டுகிட்டே இருப்போம். ஹம்டி டம்டி நான் இருக்குப்பா, சின்ன வயசில் பண்ணது இல்லை. சடாபடான்னு எடுப்போம், யாரை எடுக்க சொல்லலாம் சொல்லுண்ணே, யாரை எடுக்க சொல்லலாம். நீங்கள் உங்கள் கையால் நாலு பேர் எடுத்தீங்கன்னா சரி, சரி ஒரு ஒருத்தரையாவது எடுங்கண்ணே, முதல் பரிசையாவது எடுங்கண்ணே, முதல் பரிசையாவது எடுங்க, யார் அமைதுன்னு பார்ப்போம். ஸோ நிறைய பேர் இருக்கீங்க, எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா ஒரு 100 இருக்குன்னு வைங்களேன், உனக்கே தெரியுதில்ல. இத்தனை பேரும் சீட்டு குலுக்கி போட்டிருக்கிறாங்க, சீட்டு குலுக்கியே போட்டிருக்க சீட்டு குலுக்கிங்க உடனே. இத்தனை பேரும் வந்து பம்பர் ஆஃபரில் வந்து நேமு ஃபோன் நம்பர் எழுதி போட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து டன், இன்னும் நிறைய சீட்டு இதாக தான்ப்பா இருக்குது, இன்னும் முன்னாடி பின்னாடி எழுதியிருக்கிறாங்க. சரி, முதல் பரிசு சட்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணுங்கண்ணே, ஒரே ஒருத்தர் மட்டும் எடுங்க, சட்னு எடுங்க. விரிச்ச சீட்டை உடனே எடுத்துட்டானே. ஸோ வந்து ரக்ஷனா, எஸ் ரக்ஷனான்னு போட்டிருக்குங்க, நம்பர் போட்டிருக்கு. ஐயோ, நம்பரை நம்ம ப்ளர் பண்ணிடலாம், இப்போ கவலைப்படாதீங்க. ஸோ வந்து ரக்ஷனான்னு போட்டிருக்கு. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு வின்னர், சரிங்களா? ஸோ செகண்ட் வின்னர் நான் என் கையால் எடுக்க போகிறேன். ஸோ செகண்ட் தேடலாம். ஸோ வந்து வாங்க எடுப்போம். எல்லா கடவுள்களும் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, கேட்போம். ஸோ வந்து பிரைட், யார் அந்த பிரைட்டுன்னு தெரியல, இவர் தான் ரெண்டாவது, அடுத்து மூணாவது. தமிழ முதன் முத்து அழகையா, சரி ஓகேடன். ஸோ அந்த மூணு பேரையும் செலக்ட் பண்ணியாச்சுங்க, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட், சரிங்களா? மூணு பரிசு, மீதி எல்லாருக்குமே எல்லாருக்குமே இன்றைக்கி வர எல்லாருக்குமே ஃப்ரீ ஃபுட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம், ஃபிஷ் ஃபுட் வந்து ஃப்ரீயாக தர போகிறோம். ஸோ எல்லாருக்குமே நான் வந்து கால் பண்ணி சொல்லிடுவேன், நீங்கள் வந்து கவலையப்பட வேண்டாம். ஸோ பக்ரீத் ஆஃபர் வந்து நிறைய நிறைய நம்ம போட்டுகிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இது வந்து என்னென்னா, பக்ரீத் வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கெட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாளைக்கு எல்லாம் என்ன அமையும் தெரியல. ஸோ இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துடலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, கிஃப்ட் கொடுக்குறது நம்ம வந்து வீடியோஸ்லாம் காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன், அவங்க கஸ்டமரோட ப்ரைவசி கஸ்டமர்கிட்டே இருக்கட்டும். ஸோ அதனால் அதை காட்ட வேண்டாம், பட் ரியலாகவே கொடுக்க தான் போகிறோம். ஸோ வாங்கின எல்லாருமே கிஃப்ட் வாங்கினீங்க, இதை பார்த்துட்டு தான் வர்றீங்க, கிஃப்ட் வாங்குறதுக்குலாம் வரீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கப்பா, நான் கிஃப்ட் வாங்கிட்டேன் ப்ரோ, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ,
ஐயோ நானே தேங்க்யூ ப்ரோ சொல்லுங்க சொல்கிறேன்னே. இல்லை இல்லை தேங்க்யூலாம் சொல்ல வேண்டாம், உங்கள் இது தான். ஸோ வந்து கிஃப்ட் வாங்கிட்டேன் ப்ரோன்னு கீழே ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் போதும். ஏன்னா நிறைய பேர் டவுட் படுவாங்க, இந்த பச்சை ஜிப்பா காரனை நம்பலாமா வேண்டாமா, இவன் சரியான மழுப்புணி ஆச்சு அப்படின்னு நீங்கள் வேண்டாம். நான் ரொம்ப நல்ல பையன், ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஸோ எந்த அக்வாரியமும் தர முடியாத ஆஃபர்ஸ்லாம் நிறைய நேரம் நம்ம போட்டுகிட்டே தான் இருக்கிறோம். கிஃப்ட்டை சொல்லலையே ப்ரோன்னு நீங்கள் கேட்பீங்க, ஸோ வந்து சொல்கிறேன் இருங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு முதல் பரிசு என்ன அப்படின்னாக்க, ஸோ அவங்களுக்கு வந்து முதல் பரிசு ரக்ஷனா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ விடோ டேட்டாக ஒரு பேர் கொடுக்கலான் இருக்கோம் எப்படி? ஸோ விடோவில் ஒரு பேர். ஸோ வேணாங்க, ஐயோ இப்படி வாடிக்கிட்டேன். ஸோ ஓகே டன். ஸோ வந்து முதல் பரிசு வந்து நம்ம அந்த புத்தர் ஸ்டாச்சு வந்து தரப்போகிறோம் சரிங்களா? முதல் பரிசு செட் பண்ணிட்டோமா? ஸோ ரெண்டாவது பரிசு வந்து, ஸோ வந்து விடோ டேட்டா ஒரு பேர் சரிங்களா? விடோ டேட்ரா, இது யார் பிரைட் அப்படிங்கிறவருக்கு விடோ டேட்ரா டன். ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ முதன் முத்து அழகையா இவருக்கு வந்து என்னென்னா, அதே தாங்க வந்து கோல்டில் ஒரு ரெண்டு ஜோடி ஃப்ரீயாக தரப்போம் சரிங்களா? கிஃப்ட் டன். ஸோ மீதி எல்லாருக்குமே ஃபிஷ் ஃபுட்ஸ். ஃபிஷ் ஃபுட்டுனாலே மான்ஸ்டர் ஃபீட் இருக்குது பார்த்தீங்களா, மான்ஸ்டர் டெபிள் ஃபீடு, அது வந்து நம்ம வந்து ஒரு லான்ச் பண்ண போகிறோம், பெரிய லெவலில் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஓரளவு குறிப்பிட்ட அளவு வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக தரப்போகிறோம் இன்றைக்கி பக்ரீத்துக்குள்ள வரவங்களுக்கு மட்டும் சரிங்களா? ஸோ முடிஞ்ச நாளில் சீக்கிரமாக வந்துக்கோங்க. அண்ட் தென் வந்து நிறைய நிறைய வந்திருக்கு, ஸ்டாக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதையும் நான் லேசாக காட்டிடுறேன். ஸோ வந்து மூணு டைப்ஸ் ஆஃப் ஆப்பிள் ஸ்னெயில்ஸ் வந்து வந்திருக்கு. ஆப்பிள் ஸ்னெயில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய பேரோட தொட்டியில் பாசி பிடிச்சிக்கிட்டே இருக்குது ப்ரோ, நம்ம என்ன தான் செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக ஆப்பிள் ஸ்னெயில்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். எல்லா ரேஞ்சஸ்லையும் நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது. இது பீஸ் வரும் 5 ரூபா தான், எல்லாமே குளத்துல உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம வந்து தரோம். பீஸ் 5 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் அடுத்து பாருங்கள், அந்த பக்கம் தம்பி பீஸ் வந்து இது வந்து 7 ரூபா 50 காசு இந்த பக்கம், ஐயோ. ஸோ இது வந்து பீஸ் 7 ரூபா 50 காசு அடுத்து வாங்க, இது வந்து பீஸ் 10 ரூபாய்க்கு இருக்குது. அடுத்து பாருங்கள் அடல்ட் சைஸ், இது உங்களுக்கு வந்து முட்டை வைக்கி நீங்களே ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு 4 பீஸ் 5 பீஸ் போட்டாலே போதும், அதே ப்ரீட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா? ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸே போதும், செட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே பீஸ் 15 ரூபா சரிங்களா? ஸோ அண்ட் தென் வந்து அடுத்து நல்லா இருக்குன்னா ரோசி பருப்பு இருக்குது, டைகர் பருப்பு இருக்குது, இம்பார்ட்டன்ட் கப்பீஸ் அந்த 300 ரூபா காம்போ இருக்குது, ஒரு ருக்கின் கோல்டில் பெரிய பேர் ஒன்று இருக்குது. அடுத்து விடோ ட்ரெஸ் இருக்குது, கோல்டு பீஸ் பீஸ் 5 ரூபாக்குள்ளது இருக்குது, ஷார்க் பீஸ் 10 ரூபாக்குள்ளது இருக்குது, விடோ லிட்டரில் பீஸ் 20 ரூபா தந்துட்டு இருந்து பக்ரி தோற எல்லாருக்கும் 15 ரூபா தான், சீக்கிரம் வந்துருங்க டன். ஸோ முடிஞ்ச நாளில் குயிக்காக கடை கடை கடகடன்னு வர பாருங்க. இவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், நிறைய பேர் இருக்காங்க உங்களே, எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிடுறேன், நீங்களும் வந்துருங்க சரிங்களா? அடுத்த நல்ல விஷயத்தில் நட பேசியும் இந்த ஆஃபர் நிறைய ஆஃபர்ஸ் போடுறீங்க, நல்ல நல்ல ரேட்டில் தரீங்க, இப்போ சூப்பராக இருக்குது ப்ரோ, நீங்களும் நல்லா அழகாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ வந்து திருநெல்வேலி டவுனில் இருக்குது நம்மளோட அக்வேரியம் ஷாப்பு. ஸோ சந்திப்பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, சந்திப்பிள்ளையார் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது நம்மளோட ஷாப், நீங்கள் எப்போனாலும் வரலாம் சரிங்களா? ஸோ வந்து முடிஞ்ச நாளில் சீக்கிரம் வந்துக்கோங்க, அப்படிதான் கிடைக்கும். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யாராவது திருநெல்வேலி இருந்தால் அவங்க கூட தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, யூடியூப்பில் வாங்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம், பாய்.